யுகம் போகுவது, அதுவும் இந்த காலத்துல இந்த நேரங்களில ஒரு யுகம் போகுவது போல நமக்கு இருக்கும். அதனால ஆறு மாதங்களை தேவன் நமக்கு நடத்தி கொடுத்திருக்கிறார். இந்த ஏழாவது மாதத்துக்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த ஏழாவது மாதத்துல தேவன் நமக்கு இதுவரைக்கும் நடத்தினதான எபினேசர், இதுவரைக்கும் நமக்கு துணையா இருந்ததான தெய்வம் இந்த ஏழாவது மாதத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால உற்சாகத்தோடு இந்த மாதத்தை நாம் ஆரம்பிப்போம். ரூத் புஸ்தகத்துல இரண்டாவது அதிகாரத்துல 12 வசனத்துல சொல்லும் போது, ரூத் 2:12 சொல்லும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராறு நிறைவான பலன் கிடைக்கும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த ரெண்டு காரியத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களிடத்துல சும்மா தொட்டுவிட்டு வருகிற நாட்களில ஒரு காரியத்தை உங்களிடத்துல பேசலாம் சொல்லி வாஞ்சிக்கிறேன். வேதம் சொல்கிறது அவருடைய செட்டையின் கீழ், அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் இருக்கிற நமக்கு நிறைவான பலன் வரும். இந்த மாதத்துல ஆண்டவர் ரெண்டு காரியத்தை சொல்றார். ஒன்னு, நீ செட்டையின் கீழே இருப்ப. ரெண்டாவது, உனக்கு நிறைவான பலனை நான் கட்டளையிடுவேன். நிறைவான பலனை கட்டளையிடுவேன். நிறைவு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது எங்கேயுமே நிறைவு கிடைக்காது. எந்த இடத்துலயும் பாருங்க, திருப்தி இல்லாத உலகம். இந்த உலகம் முழுவதுமே அப்படித்தான், எதுவுமே திருப்தி இருக்காது, எதுவுமே இன்றைக்கு ஃபில்னஸ் ஆகாது. யாரையுமே பார்க்கும் போது என்னத்தை கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு அது போதுமானதா இருக்காது. அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய செயல்பாடுகள். ஆனால் எங்க அந்த நிறைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது தேவனிடத்துல மாத்திரம்தான் அந்த நிறைவு கிடைக்கும். அப்படி ஒரு வசனம் கூட சொல்லும் போது இப்படி ஆயிடுச்சு. அந்த ஒன்று குறைந்த புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் என்ன ஆயிடுமா, ஒளிந்து போயிடுமா. அப்போ நிறைவு தேவனிடத்துல மாத்திரம்தான் இருக்கு. நிறைவு பூமியை நிறைவாய் படைத்தார், சமுத்திரத்தை நிறைவாய் படைத்தார், அவர் வானத்தை நிறைவாய், வானம் அளவு சொல்ல முடியுமா உங்களால, கடல் அளவு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அவர் பாருங்க அப்ப படைச்சது நிறைவை படைத்திருக்கிறார். அப்போ அந்த நிறைவானது தேவனிடத்துல மாத்திரம்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. மனுஷுடைய நீங்க உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, என்னெல்லாம் திருப்தி படுத்துறது ரொம்ப கஷ்டம், திருப்தி படுத்தவே முடியாது. எனக்கு இது குறைய, அந்த குறை, அந்த குறை, ஏதாவது ஒரு குறைய சொல்லினே இருப்பேன். இதுதான் மனுஷனுடைய செயல்பாடு, இதுதான் மனுஷனுடைய காரியங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் செட்டையின் கீழே வந்துட்டீங்கன்னா உனக்கு நிறைவு கிடைக்கும். அல்லேலூயா. இந்த மாதத்துல நாம எல்லாம் ஓடி போய் செட்டையின் நிழலிலே தங்க போகிறோம். அல்லேலூயா. செட்டைக்குள்ளாக போக போகிறோம். ஆண்டவருக்கு ஒரு பெரிய சிறகு, பெரிய சிறகுகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, விங்ஸ். அந்த பெரிய அந்த சிறகுகளின் கீழே அடைக்கலமாக இந்த மாதத்துல தேவன் நம்ம வைக்க போகிறார். அந்த செட்டையின் கீழே என்ன கிடைக்கும் என்பதை அடுத்த வருகிற நாட்கள்ல சொல்லுகிறேன். இன்றைக்கு நிறைவுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க வாஞ்சை உள்ளவரா இருக்கிறார். என் பிள்ளை நிறைவா இருக்கணும். ஆகினால்தான் பவுல் அடியார் சொல்லும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை என்ன பண்ணன, முடித்தேன். அவர் சொல்லும் போது நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை பினிஷ் பண்ணும். பாதியில போறது எல்லாம் இல்லை வாழ்க்கை. ஆவிக்குரிய ஜீவி, ஆவிக்குரிய வாழ்க்கை பாதி வாழ்க்கை எல்லாம் இல்லை. ஏதோ பாதியில, ஏதோ எப்படிங்க இருக்கிறீங்க, ஏதோ இருக்கிறாங்க, ஏதோ போறாங்கன்னா இருக்கணும். ஆமா, அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது கூட பாருங்க, நிரம்பி வழிந்து சரிந்து அப்படின்னு சொல்லுது வசனம், நன்றாய் அளந்து மடியில போடுவாராம். அவரு நல்ல சரிந்து விழும்படியாக, நிறைந்து வழும்படியாக அவர் கொடுக்கும் போது கூட அப்படித்தான் கொடுக்கிறார். ஆண்டவர் அது கிள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டார் அவரு. ஆமா, நல்லா அளந்து மடியில போடுவார். அதனால தேவனுடைய பிள்ளைகளை இந்த மாதத்துல என் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லும் போது இப்படியாய் சொல்லுகிறார், நிறைவுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறேன். நிறைவுள்ள ஒரு ஆசீர்வாதம்,
ஆமா, இது வரைக்கும் நம்ம குறைவா தான் பார்த்திருப்போம், எல்லா குறைவை பார்த்திருப்போம். நான் சொல்லுகிறேன், ஆமா, இந்த 6 மாதம் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில குறைவுகளை பார்த்திருக்கலாம். இன்னும் சொன்னா இந்த 3 மாதத்துல இன்னும் குறைவை பார்த்திருக்கலாம். ஆனாலும் தேவன் நடத்துகிறார், ஆனாலும் தேவன் நடத்துகிறார். ஆகினால்தான் இந்த வருடத்துல ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை சொன்னார். நான் இந்த பலிபீடத்துல அந்த 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 போட்டோ வைக்கும் போது, பலிபீடத்துல அந்த ஸ்கிரீனை வைக்கும் போது, ஆமா, ஒரு கை வந்து மூடி கொண்டிருக்கிறதையும் கீழே முழுதும் அக்னி இருக்கிறதையும் நான் ஒரு போட்டோவை வச்சேன், ஒரு பிலிம் அந்த இடத்துல வச்சேன். இதுக்கு அர்த்தங்களை நான் ஏதோ ஆண்டவர் சொன்னாரு, அந்த காரியத்தை செஞ்சாச்சு. ஆனா இப்போதான் தெரியுது, உபத்திரமான பாதையில நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாதை வந்து கடினமான பாதை. ஆண்டவர் வாக்கு தத்தங்களை சொல்லும் போது கூட இப்படியாகி சொன்னார். என்ன சொன்னாரு? இதோ நான் உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். உள்ளங்கையில வந்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? உலகத்துல பெரிய போராட்டங்கள் நடக்க போகிறது, உலகத்துல பெரிய பயங்கரங்கள் நடக்க போகிறது, உலகத்துல பெரிய யுத்தங்கள் நடக்க போகிறது, உலகத்துல ஆமா பெரிய வியாதிகளோ பயங்களோ தீயிலோ இருக்க போகிறது. ஆனா என் பிள்ளை, நீ எங்க இருக்கிற? என் உள்ளங்கையில இருக்கிற. அல்லேலூயா, ஆமே, உள்ளங்கையில இருக்கிறேன். ஆகினால்தான் அந்த போட்டோ வைக்கும் போது கீழெல்லாம் நெருப்பு, ஆனா தேவன் என்னை அவருடைய கரத்துல தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்ப இன்றைக்கு ஆமா அவர் நிறைவை, இந்த 3 மாசத்துல எத்தனையோ போராட்டத்தை பார்த்திருக்கலாம், எத்தனையோ கஷ்டத்தை பார்த்திருக்கலாம், குறைஞ்ச குறைவை பார்த்திருக்கலாம். பிள்ளைங்களுக்கு சரியான விதத்துல நம்ம ஆமா அந்த பிள்ளைங்களை கூட திருப்தி படுத்த முடியாம சூழ்நிலையில இருக்கலாம், அல்லது நம்ம குடும்பத்தார திருப்தி படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நம்மை நாமே திருப்தி படுத்த முடியாத அளவுக்கு ஒரு கடினமான பாதையில கடந்திருக்கலாம். ஆனால் இந்த 7வது மாதத்துல ஆண்டு சொல்கிறார், ஆனா இவ்வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்ன ஆவாதான்? ஒரு நாளும் ஒளியாது. அவர் சொல்லும் போது சொன்னார், இப்படியாய் இந்த 7வது மாதத்துல நான் உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவேன். அல்லேலூயா. இந்த நிறைவுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுக, உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதுல சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, மூல சரித்திரங்கள், இந்த சரித்திரம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லும் போது, ரூத் என்கிறதான ஒரு ஒருத்திக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரூத்தை குறித்து இந்த வேளம் சொல்லுகிறது மனவாட்டி. அப்ப ரூத்துக்கு மனவாட்டி அப்படின்னா மனவாளன் ஒருத்தர் இருக்கணும். அந்த மனவாளன் யாருன்னு கேட்டா அவதான் போவாஸ். இந்த போவாஸ் தான் இந்த ரூத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த போவாஸ் மனவாளனா இருக்கும் போது இது முன் அடையாளத்தை எப்படி அடையாளத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா, மனவாளன் சபையை குறிக்கிறது. ஆமா, மனவாட்டி விசுவாசிகளை குறிக்கிறது. அப்போ இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆனாதான் நிறைவு கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டி, அந்த மனவாளனா இருக்கக்கூடியதான இயேசு கிறிஸ்துவோட இந்த சபையாகிய மனவாட்டி இணையும் போதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. அது வரைக்கும் கிடைக்காது. சொல்லுவாங்கல்ல, உலகத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, இது ஒரு ஒரு கல்யாணத்தை பண்ணா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது வரைக்கும் ஊதாதியா திரிந்து கொண்டிருக்கிற, அது வரைக்கும் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு அன்றைக்கு பார்த்து ஒரு திருமண காரியங்கள்னு சொல்லி ஒரு இணைக்கும் போது அவருடைய வாழ்க்கையில பொறுப்புகள் வரும். அவன் வாழ்க்கையில தலைவன் என்கிறதான ஆமா ஒரு நிலைக்குள்ளாக தள்ளப்படுவான் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்போ இந்த ரெண்டும் இணையும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுல சந்தேகம் இல்லை. அதற்கு முன்பதாக மோவாப் தேசத்துல அந்த ரூத் வாழ்ந்தான். இந்த மோவாப் தேசம் அருவறுப்பும் அசிங்கமும் சாபமும் நிறைந்த ஒரு தேசம். அந்த சாபமும் நிறைந்த தேசத்துல ஆமா நீங்களும் நானும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த மனவாளன் இடத்துல வருவதற்கு முன்பதாக அருவறுப்புல வாழ்ந்து கொண்டிருந்தோம், அசிங்கத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்றைக்கு இந்த மனவாளன் இடத்துல வந்தோமோ, என்றைக்கு இந்த சபைக்குள்ளாக வந்தோமோ, என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, அந்த நாளிலிருந்து நம்மை ஆண்டவர் வித்தியாசமாய் மாற்றி இருக்கிறார். மாற்றி இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், என்ன? நீ என்னுடைய செட்டையிலே, செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தபடினாலே உனக்கு நிறைவான ஆசீர்வாதம். செட்டையின் கீழ் அடைக்கலமா இருக்கிற, அந்த சபையில அடைக்கலமா இருக்கிற, இயேசு இடத்துல அதிக அடைக்கலமா இருக்கிற, தேவனிடத்துல அடைக்கலமா இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதத்துல நிறைவான ஆசீர்வாதங்கள். நிறைவான ஆசீர்வாதம் என்பதுல சந்தேகம் இல்லை. இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அல்லது செட்டையின் கீழ் அடைக்கலமா இருப்பதற்கும் நமக்கு ஒரு காரியம் உண்டு. ஆகினால்தான் முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, உன் செய்களுக்கு தக்க பலனை உனக்கு
என்ன பண்ணுவ? வாசிங்க, அது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளை. அவர் சொல்லும் போது நமக்கு செய்கை அப்படின்னு சொல்லி ஒண்ணு உண்டு. இந்த செய்கையில, ஆமா, இந்த செய்கை நம்ம நடந்துகிற விதம் அப்படின்னு சொல்லி இருக்கு, நடக்கக்கூடிய விதம் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த நடக்கக்கூடியதான காரியத்தை, அப்ப இந்த மாதத்துல நான் இருக்கிறத பொறுத்துதான் எனக்கு ஆசீர்வாதம். நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் ஆசீர்வாதம். இவனுக்கு, இந்த ரூத்துக்கு நல்ல ஒரு காரியம் இருந்தது. ஏன்னா மூன்றாவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பத்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. மூன்றாவது அதிகாரத்துல பத்தாவது வசனத்துல வாசிங்க. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐசுவரியவான்களும் ஆன வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம். முந்தின நற்குணம், உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. அங்க சொல்லும் போது முந்தின நற்குணம் இருந்தது, அதே நேரத்துல பிந்தின நற்குணம் அதோடைய காட்டில மேன்மையா இருந்தது. நான் சொல்ல வருகிற காரியம், என் குணம் நல்லா இருக்கணும், என்ன எண்ணம் நல்லா இருக்கணும். அந்த சொல்லுவாங்கல்ல, அலும்பு எண்ணம் இருக்கக்கூடாது, நமக்குள்ளாக அருவறுப்பான எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் வாழ்த்துங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். என்ன காசு காசா கொடுக்க போறீங்க? ஜெபம் பண்ணும்போது ஆசீர்வாதம் தான் செய்யுங்கள. நம்ம கையிலேருந்து போக போறது இல்லை, இல்லை நம்ம கையிலேருந்து என்ன ஒரு காரியத்தை செய்ய போறது இல்லை, இல்லை நம்ம எடுத்து பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்க போறது இல்லை. மனதார தான் வாழ்த்துங்களேன். என்ன இப்போ ஏன் மற்றவனை குறித்து நம்ம இருதயத்தில் அசிங்கமாக நினைக்கணும்? ஏன் மற்றவனை குறித்து நம்ம இருதயத்தில் கேவலமாக நினைக்கணும்? ஏன் மற்றவனை குறித்து நம்ம இருதயத்தில் இல்லையே, நம்ம எதுவுமே செய்ய போகிறது இல்லையே, அவனுக்கு அள்ளி கொடுத்துட்டா பரவாயில்ல, பண்ண போகிறது இல்லையே, நல்லா தான் இருக்கட்டும்னு சொல்லி வாழ்த்துங்களேன், போங்களேன். ஓ, உன் குண வாழ்வதை போல தான். நல்லா கவனிங்க, இந்த மாதத்தில் நான் என் குணம் எப்படி இருக்கிறதோ அப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். என் குணத்தை பொறுத்து தான் ஆண்டவர் என்னை நடத்துவார். என் எண்ணத்தை பொறுத்து தான், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்வாங்க, மனம் போல வாழ்க்கை அப்படின்வாங்க. மனசு எப்படி இருக்குதோ வாழ்க்கை அப்படி இருக்கு சார். நம்முடைய மனசு எப்படி இருக்கிறதோ வாழ்க்கை அப்படி இருக்கும். மனசை பொறுத்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆகினால இந்த வார்த்தைகளை வீட்டிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, ஒவ்வொரு தேவனிய பிள்ளைகளை, உங்க மனசை சுத்தப்படுத்துங்க, உங்க மனசை, உங்க எண்ணங்களை சுத்தப்படுத்துங்க. அவளுக்கு முந்தின நற்குணம் இருந்துச்சான், அதாவது ரட்சிக்கப்படாததுக்கு முன்னதியே. நல்லா கேளுங்க, அவ மோவாப் தேசம் அருவறுப்பான தேசம், அந்த அசிங்கமான தேசம், இந்த அசிங்கமான அருவறுப்பான இருக்கக்கூடிய தேசத்திலேயே அவ எண்ணம் நல்லா இருந்துச்சான். அப்பவே அந்த எண்ணம் நல்லா இருந்துச்சு. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு எண்ணம் எப்படி இருக்கணும் பாருங்களேன். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சுபாபமே குணமே. இரண்டாவது அதிகாரம் பிலிப்பி 2:5 சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். 2:5 நான் முடிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. முன்னாடியே ஒரு நற்குணம் இருந்துச்சு, முன்னாடியே நற்குணம் இருந்துச்சு. நம்ம நினைக்கிறோமா நம்ம தான் நல்லவா அப்படி சொல்லி, நம்மளை காட்டில 1000 மடங்கு நல்லவன் நாட்டுல இருக்கிறாங்க. நம்ம தான் நல்லவங்க, நம்ம தான் பைபிள் தூக்குறோம், நம்ம தான் நல்லவங்க, நம்ம தான் மன்னிக்கிறோம், நம்ம தான் ஏற்றுக்கொள்கிறோம், நம்ம தான் கோவப்படுறதுல, நம்ம தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அப்படி சொல்லி நினைச்சிருக்கிறோம். நம்மை காட்டிலும், ஆமா, புற மக்கள் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கிறது, அதனாலதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. தெரியுமா அவங்களுக்கு, அவங்களுக்கு தெய்வம் தான் எதுன்னு தெரியாத தவிர அவங்களுடைய குணம்லாம் நல்லா தான் இருக்கு, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது, அவங்களுடைய சிந்தைகள் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அவளுக்கு பாருங்க, மோவாப் தேசத்துல வாழ்ந்தவள் தான், அருவறுப்பான தேசத்துல வாழ்ந்தவன் தான், கர்த்தர் சபிக்கப்பட்ட தேசத்துல வாழ்ந்தவள் தான், ஆனாலும் அவளுக்கு முன்பதாக ஒரு நற்குணம் இருந்தது. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, அந்த வசனம் எப்படி சொல்லுது? முந்தின நற்குணத்தை பார்க்கிலும், முந்தின நற்குணம் சொல்லி ஒண்ணு உண்டு. அப்ப முந்தின நற்குணம், அதை காட்டிலும் பிந்தின நற்குணம் இன்னும் அதிகமா. இன்றைக்கு உன் குணத்தை மாத்துங்க, உங்க எண்ணத்தை மாத்துங்க, சுபாவத்தை மாத்துங்க. ஜென்ம சுபாவம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும், அந்த ஜென்ம சுபாவம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சுபாவத்தை எல்லாம் மாத்துவோம். இன்றைக்கு ஆண்டவர், நான் சொல்றேன், செட்டையின் கீழே போனா என்ன ஆசீர்வாதம் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன். வருகிற நாட்கள்ல செட்டையின் கீழே என்ன ஆசீர்வாதம் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நான் சொல்லுகிறேன். அதனால எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்மளுடைய எண்ணங்களை மாற்றுவோம்,
நம்முடைய சிந்தைகளை மாற்றுவோம், நம்முடைய சுபாவங்களை மாற்றுவோம், நமக்குள்ளாக இருக்கிற பிறவி குணங்களையும் பார்த்துவோம். அவன் ஒரு மனுஷன் சொல்றான், தாவீது சொல்லும் போது எப்படியா சொல்கிறாரு, 51 சங்கீதத்துல 5 வசனம் சொல்லி நினைக்கிற வாசிங்க பார்க்கலாம், 51:5 நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். இதோ துர்க்குணத்தில் உருவானே, அந்த துர்க்குணம் தான் அப்படியே கிறிஸ்து வந்த உடனே, தேவன் வந்த உடனே அவனுக்குள்ளாக மாறினது. தாவீது என் வீட்டுல எங்க என்ன பண்ணுவான், தாவீது எப்படி என் இருதயத்துக்கு ஏற்றவன், அந்த துர்க்குணம் அப்படியே மாற்றி ஏற்றவனாய் மாற்றினது, ஆண்டவருக்கு ஏற்ற குணமாய் மாறினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்குள்ளாக ஒரு நல்ல குணம் இருக்கணும், அது ஒருவேளை இல்லாவிட்டால் இப்போது அது மாறணும். மாறி அந்த நல்ல குணம் வந்த பிறகுதான் எல்லாத்தையும் காக்கா குருவிக்கிறி அது எல்லாத்தையும் வந்து நம்ம கோழி தன்னுடைய சிறகின் கீழே செட்டையின் கீழே அடக்காக்காது, அது உள்ள வராது. ஆமா, காக்கா கூறி அனுச்சா கொத்தி அமிச்சிடும், தாம் குஞ்சுங்களை மாத்திரம் தான் உள்ள வச்சுக்கும். ஆகினால்தான் தேவனுக்கு ஏற்ற சுபாவமோ தேவனுக்கு ஏற்ற குணமோ உன்னிடத்துல வந்தா நீ தேவன் அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலமா இருப்பாய். செட்டையின் கீழே அடைக்கலமா இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் இந்த மாதத்துல நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. நாம் எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வழியில, இந்த முதல் நாளில, அங்கங்கு வீடுகளில தேவனை இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு பேசுவார், என்னத்துல பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல தெளிவாய் பேசியிருக்கிறார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தேவன் உன்னோடத்துல இடைப்பட்டு இருக்கிறார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உன் எண்ணத்தை மாத்து, உன் சுபாவத்தை மாத்து, உன் குணங்களை மாத்து, உன் இருதயத்தை மாற்று, இருதயத்தை சபைப்படுத்து. இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்துல அவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார், அவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவளே எல்லாவற்றையும் மாற்ற கூடும். அவர்னாலே அன்றி வேற ஒரு காரியமும் நமக்கு மாறாது. நமக்குள்ளாக எண்ணம் மாறட்டும். ஒரு கிறிஸ்தவனை போல, ஒரு இயேசுவை போல ஒரு மனைவி மாறட்டும். இயேசு இருந்தா இப்படிதான் இருப்பார், உன் மனைவி கணவன் கிட்ட இப்படிதான் இருப்பார். இயேசு இருந்தா ஒரு கணவன் இயேசுவை போல மாறட்டும், பிள்ளைகள் இயேசுவை போல மாறட்டும், பெற்றோர் இயேசுவை போல மாறட்டும், சிநேகிதன் இயேசுவை போல மாறட்டும், உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் இயேசுவை போல மாறட்டும். உன் ஸ்தானத்துல இயேசு இருந்தா என்ன செய்வாரோ அதை நீ செய். இயேசு உன்னுடைய நிலையில இருந்தா என்ன செய்வார், இப்படிதான் நடப்பாரா, இப்படிதான் பேசுவாரா, இப்படிதான் நினைப்பாரா? காரி துப்புன கூட ஆண்டவர் பார்த்து சொன்னார், ஆண்டவரே என்ன செய்யலாம் தெரியல, ஆண்டவரே உனக்கு சின்ன பிள்ளை ஆண்டவரே தெரியல. அடிச்சவனை பார்த்து சொன்னார், இவன் என்ன செய்யலாம் தெரியல ஆண்டவரே. தாடி மயிர பிடிச்சு இழுத்தவனை பார்த்து சொன்னார், என்ன செய்யலாம் தெரியல ஆண்டவரே. ஆடைய கழுத்தவனை பார்த்து சொன்னார், என்ன செய்யலாம் தெரியல ஆண்டவரே. மனைவி மார்கள் வீட்டுல இயேசுவை போல மாறுங்க. கணவன் ஈஸியா ரசிக்கப்படுவார். இயேசுக்கு இருக்கிற குணம் உனக்கு உங்ககிட்ட இருக்கட்டும் சகோதரி, ஈஸியா ரசிக்கப்படுவாரு. இதுக்காக நீ பெருசா வந்து முழங்கால் தேய்க்கணும் சொல்லி அவசியமே இல்லை, உன் குணத்தை மாத்தினா போதும். அன்பார்ந்த கணவர்களே, மனைவி உன்னை இயேசுவை போல பார்க்கணும். இயேசு கிட்ட எந்த தீட்டம் இருக்காது, எந்த பாவமும் இருக்காது, எந்த அருவறுப்பும் இருக்காது. குணமா உன் குணம் மாறட்டும், உன் குடும்பம் நல்லா இருக்கும், நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். உன் பிள்ளைங்கள்லாம் உன்னை பார்க்கும் போது இயேசுவா பார்க்கட்டும் தம்பி, பார்க்கட்டும் இயேசுவா. உன்னை உன் பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா உன் குடும்பம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறும். பெற்றோர் பிள்ளைங்கள்லாம் இயேசுவை போல மாறுங்க. இயேசு அசிங்கத்தை பார்க்க மாட்டார், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணு. வார்த்தையில அருவறுப்பு இருக்காது, பொய் நாவு இருக்காது, இச்சைகள் இருக்காது, பாவம் ஒரு இடத்த வராது. வாலிப பிள்ளைங்க, தாய் தகப்பன ஏமாத்தாதீங்க, இயேசு ஏமாத்தவே இல்லை. நீ இயேசுவை போல மாறினாதான் நிறைவான பலன் கிடைக்கும். இந்த மாதத்துல நிறைவுள்ள ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கட்டளையிட உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
அதற்கு அவர் செட்டையின் கீழ் நாம தங்கியிருக்கணும், வந்து சேரணும். அவர் செட்டையின் கீழே வருவதுக்கு நான் அவருடைய பிள்ளையாய் மாறும். நீங்க நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே, இந்த நல்ல அப்பா ஏழாவது மாதத்தின் கத்தாவே முதல் நாளுக்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லி நிறைவுள்ள ஆசீர்வாதத்தை குறித்து எங்களிடத்துல பேசினீங்கப்பா ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல ஒவ்வொரு குடும்பமும் நிறைவுள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா, நிறைவுள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் தகப்பன். ஒரு குறைவும் இருக்கக்கூடாதப்பா அப்பா தகப்பன. இந்த பிள்ளைங்க செய்கிற காரியத்துல எல்லாவற்றிலும் நிறைவை கொடுங்க. நிறைவான சமாதானத்தை, நிறைவான மகிழ்ச்சியை, நிறைவான பொருளாதாரத்தை, நிறைவான கர்த்தாவே சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதி, இந்த மாதம் முழுவதும் நீங்க நடத்து. துக்க காரியங்கள் குடும்பத்துல நடக்காதபடி, இழப்பு நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் குடும்பத்துல நடக்காதபடி சமாதானத்தோடு குடும்பத்தை நடத்துங்க. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். நன்மையும் கிருபையும் பாக்கியமும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிக்கட்டும் தகப்பன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சீக்கிரமாய் அப்பா இந்த வைரஸ் வியாதிகள் கர்த்தாவே தேசத்தை விட்டு அகன்று போகட்டும். இயல்புள்ள வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் கொண்டு வாங்க. சபைகள் திறக்கப்படட்டும், பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் கர்த்தாவே யாருக்கும் கண்ணீரும் கவலையும் துக்கமும் வேதனையும் பிரச்சனையும் போராட்டமும் பிரிவும் தகப்பனே எந்த விதத்திலையும் வராதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய திருக்கரத்தில் மூடி மறை. பிள்ளைகளை ஆசீர்வதி, ஆசீர்வதித்து அனுப்பி பெரிய காரியங்களை செய்யும். யோபியம் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து காத்து கொண்டது போல நீங்க வேலி அடைத்து காத்துக் கொள்ளுங்க. உங்க நாமம் மகிமைப்படுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்வோம் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.